சிந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு அர்ஜென்ட்டாக பீஸா ஆர்டர் பண்ணணும் சிந்து. உனக்கு ஜொமேட்டோ மாதிரி ஏதாவது டெலிவரி சர்வீஸ் தெரியுமா? என்னக்கா நீங்க, எங்க ஊர்ல டொமேட்டோனாலே யாருக்கும் எதுவும் தெரியாது. இதுல ஜொமேட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இங்க இருக்காதுக்கா. ஓ மை காட், இன்னைக்கு எங்க மாம் அண்ட் டாட்க்கு வெட்டிங் ஆனிவர்சரி சிந்து. அவங்களுக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும், அதான் பீஸா ஆர்டர் பண்ணலாம் நினைச்சேன். இட்ஸ் ஓகே சிந்து, இப்ப மட்டும் நாங்க சென்னையில இருந்தேன்னா நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸா பீஸா ஆர்டர் பண்ணிருப்பேன். இட்ஸ் ஓகே. பாவம், அந்த அக்கா அவங்க அம்மா அப்பாக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. டே ராகுல், எனக்கே பீஸா சூப்பரா பண்ண தெரியும். நீங்க மூணு பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், நம்மளே பீஸா பண்ணிடலாம்டா. டேய் சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காதடா, எனக்கு தெரியும் உனக்கு பீஸா எல்லாம் ஒன்றும் பண்ண தெரியாது. நீ சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்க. சரி ஓகே, நீ வந்தாவா வராட்டி போ. நான் பூஜா ரோஜா சோட்டு எல்லாரும் சேர்ந்து இப்ப பீஸா பண்ண போறோம். சிந்து அண்ணா, உங்களுக்கு உண்மையாவே பீஸா பண்ண தெரியுமா? இந்த கிச்சன் செட் எல்லாம் இப்ப எதுக்கு நான் ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க? இதை வச்சுதான் நம்ம பீஸா பண்ண போறோமா? சோட்டு பாப்பா, ஃபர்ஸ்ட் பீஸா பண்ணணும்னா பீஸா சாஸ் வேணும், இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வேணும். அதுக்கு தான் அடுப்பு, பேனு, ஸ்பூனு எல்லாம் எடுத்துக்கணும். இதை எல்லாத்தையும் எடுத்து நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அடுக்குங்க, மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா வரிசையா சொல்றேன். ஏ ரோஜா பூஜா, இந்த சிண்டுக்கு பச்சை தண்ணி கூட சூடு பண்ண தெரியாது. நீங்க தேவையில்லாம அவனை நம்பி போறீங்க. உங்களுக்கு அவன் பீஸா எல்லாம் கண்டிப்பா பண்ணி கொடுக்க மாட்டான். ராகுல் அண்ணா, உங்களுக்கு தான் ஒண்ணுமே பண்ண தெரியாது. எங்களுக்கு சிந்து போன வாரம் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தான், ஆம்லெட் பண்ணி கொடுத்தான். சிந்துக்கு எல்லாமே சூப்பரா பண்ண தெரியும். அவன் கிடக்குறான் பூஜா, நீங்க இந்த ஸ்பூன் எல்லாம் எடுத்து வைங்க. இங்க பாத்தீங்களா, இதை வச்சுதான் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும். இதை வச்சுதான் பீஸா சாஸ நல்லா பண்ண போறோம். ஓகேவா, இதை வச்சுதான் பீஸா அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ண போறோம். டேய் சிந்து, நான் சொன்னதெல்லாம் வச்சு கோச்சுக்காதடா. எனக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வேலை குடுறா, நானும் பண்றேன். எனக்கும் பீஸானா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? தெரியும்டா, நீ இப்படிதான் வந்து ஒட்டிக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பேனு கரண்டி எல்லாத்தையும் எடுத்து வரிசையா அடுக்கு. போன தடவை மாதிரி கடைசி நிமிஷத்துல வந்து ஒட்டுவேன்னு பார்த்தேன், பரவாயில்ல நடுவுலயே வந்து ஒட்டிக்கிட்டல்ல. எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணினா உனக்கு ஒரு ஸ்லைஸ் தருவோம், இல்லாட்டி உனக்கு ஒரு பீஸ் கூட தரமாட்டோம். நல்லா பாத்துக்கோ. டேய் சிந்து, இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி நீட்டா அடுக்கிட்டா, அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுடா. இது வரைக்கும் வெறும் கிச்சன் செட் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு அப்புறம் தான் பீஸாக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் எடுத்துட்டு வரணும். எல்லாரும் என் பின்னாடி வாங்க, ஒவ்வொரு இன்கிரீடியண்டா எடுத்துட்டு வந்து இங்க வைக்கலாம். இங்க பாத்தீங்களா, பீஸாக்கு ரொம்ப முக்கியமானதே பீஸா டவ் தான். அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம சென்னையிலிருந்து வரும்போதே இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்னா எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஹாய் சிந்து, இதுதானே பீஸா கடையில் இருக்கிற பன்னு? அப்ப சீஸும் வாங்கிட்டு வந்துட்டியா? இந்த பன்னுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானதே சீஸ் தான், அதுவும் ஷ்ரெட்டட் சீஸே வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம ஷ்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்ல. டே சிந்து, இது எல்லாத்தையும் விட சாஸ் தாண்டா ரொம்ப முக்கியம். ஹாய் சாஸ் கூட வாங்கிட்டு வந்துட்டியா? சூப்பர்டா சிந்து. டேய் ராகுல், எங்க அண்ணாக்கே பீஸா மட்டும் இல்ல, எல்லாமே சமைக்க தெரியும் தெரியுமா? எங்க அண்ணா, எங்க அம்மா இல்லாதப்ப எங்க அண்ணா தான் எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அண்ணா, இன்னைக்கு நம்ம வெஜ் பீஸா பண்ணலாம்னா நம்ம தோட்டத்துல போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு வரேன். அண்ணா, எல்லா வெஜிடபிள்ஸும் நான் பறிச்சிட்டு வந்துட்டேன்னா. சோட்டு சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வெஜ் பீஸா தான் பண்ண போறோம். ஓகேவா, வெஜ் பீஸானாலே இங்க பாருங்க, கார்டன் ஃப்ரெஷ் பீஸான்னு வந்து பீஸா கட்ல பாத்திருக்கீங்களா? அதுல என்னென்ன போடுவாங்க தெரியுமா? வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கேப்சிகம் போடுவாங்க, மஷ்ரூம் போடுவாங்க. மஷ்ரூம் எல்லாம் இல்லாதனால குடமுளகா மட்டும் இன்னைக்கு போட போறோம். டே சிந்து, சூப்பர்டா, உங்க தோட்டத்துல கேப்சிகம் எல்லாம் கூட இருக்கா? ஏ எனக்கு வெஜ் பீஸானா ரொம்ப பிடிக்கும்டா. நீங்க பச்சை மிளகா மறந்துருப்பீங்க, அதனாலதான் நான் பச்சை மிளகா எடுத்துட்டு வந்துட்டேன். டே ராகுல், உனக்கு சமையல்ல ஏபிசிடி கூட தெரியாதா? பீஸாக்கு யாராவது பச்சை மிளகா போடுவாங்களா? ஆம்லெட்டுக்கு தாண்டா பச்சை மிளகா போடுவாங்க. நீ ஏதாவது குறுக்க பூந்து சொதப்பி வைக்காத. ஒவ்வொரு வெஜிடபிள்ஸா நான் கட் பண்றேன், நீ எடுத்து மட்டும் வெய். டேய் சிந்து ப்ளீஸ்டா, எங்கிட்ட குடுடா, நான் வெங்காயம் எல்லாம் நல்லா கட் பண்ணுவேன்டா. நம்மள மாதிரி சின்ன பசங்க எல்லாம் கட் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ கட் பண்ணதை எடுத்து வச்சினா போதும். வெங்காயம் வந்து பீஸாக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போடக்கூடாது, பெரிய வெங்காயம் தான் போடணும். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸா பிரிச்சு வச்சிடணும். புரியுதா? சிந்து சூப்பர் சிந்து. அடுத்தது தக்காளி நான் கட் பண்ணுறேன் சிந்து, எனக்கு எப்படி கட் பண்ணணும்னு தெரியும். நீ ஆனியன் கட் பண்ண மாதிரியே இந்த டொமேட்டோவில் இருக்கிற கார்னர்ஸை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு குட்டி குட்டி பீஸா தக்காளியை கட் பண்ணணும், கரெக்டா? பரவாயில்ல பூஜா, நீ உங்கள் அண்ணன் ராகுல் மாதிரி இல்லை, கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சிருக்க. நீ கட் பண்ணது கரெக்டு தான். அடுத்தது வந்து கேப்சிகம் நான் கட் பண்ணுறேன். கேப்சிகம் டூ டைப்பாக கட் பண்ணலாம், ஓகேவா? எல்லாம்
எல்லோ கேப்சிகம் இருக்கு, ரெட் கேப்சிகம் இருக்கு. இன்னைக்கு நீ எது யூஸ் பண்ண போற? எனக்கு தெரியும் நீ ரெட் தான் யூஸ் பண்ண போற. கரெக்டா சொன்ன. ஆனா ஆக்சுவலி கேப்சிகம்ல எல்லா கேப்சிகமுக்கும் ஒரே டேஸ்ட் தான் வரும். ஆனா இந்த ரெட் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். நான் ரெட்டே போடுறேன். இப்ப கேப்சிகமை எப்படி கட் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சிலதை வந்து இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்னொரு டைப் என்னங்கிறத நான் பீஸா பண்ணும் போது காமிக்கிறேன். இப்ப இதை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு 10 பீஸ் கட் பண்ணி வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம 2 பீஸா பண்ண போறோம். சிண்டு சிண்டு இங்க பாரு சிண்டு, நீ சொன்ன மாதிரி வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ப்ளீஸ் சிண்டு, பீஸா மட்டும் எப்படி பண்ணணும்னு சொன்னினா நானே பண்ணிடுவேன். எங்க அம்மா என்ன பண்ணவே விட மாட்டாங்க தெரியுமா? ஓகே ரோஜா, இன்னைக்கு நீயே பண்ணு. இந்த பீஸா டவுல் இப்படி ஹோல் ஹோலா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல தான் நல்லா கெட்சப் எல்லாம் உள்ள போகும். சரியா சிண்டு? அது கெட்சப் இல்ல, பீஸா சாஸ். சரியா, நானே போடுறேன், எனக்கு தெரியும். நான் வீடியோல எல்லாம் பாத்திருக்கேன். இந்த சாஸை இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துட்டு நம்ம பிரெட் மேல ஜாம் தடவுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சாஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கரெக்டா? கரெக்டா சொன்ன ரோஜா. நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த ஹோல்ஸ் வழியா அந்த சாஸ் எல்லாம் உள்ள இறங்கி நல்லா சூப்பர் டேஸ்டா வந்துரும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு எனக்கு தெரியும் சிண்டு, சீஸ் போடணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சீஸ் போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பீஸா வந்து சூப்பர் டேஸ்டியா வரும் சிண்டு. ப்ளீஸ் சிண்டு, நானே போடுறேன் சிண்டு. போடு போடு, நீயே போடு, கையில எடுத்து போடு. நீ சொன்ன மாதிரி நிறைய போடு. டேய் சிண்டு, பேசாம இது இப்படியே விட்டு சீஸ் பீஸா பண்ணிரலாம்லடா. டேய், அவங்க அப்பாக்கு வெஜ் பீஸா தான் பிடிக்கும். நீ பேசாம இரு, நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்கு தான் சீஸ் பீஸா பிடிக்கும். நான் சொன்னேன் இல்ல, கேப்சிகமை எப்படி டிசைனா கட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? அந்த டிசைனா கட் பண்ண கேப்சிகமை சென்டர்ல வச்சுட்டு மத்தது எல்லாத்தையும் சுத்தி வச்சிடலாம். இன்னைக்கு பாரு, ரோஸோட அப்பா என்ன நல்லா பாராட்ட போறாரு. சிண்டு நீ சூப்பர் சிண்டு, இதெல்லாம் நீ எங்கிருந்து கத்துக்கிட்ட? இந்த குட்டி குட்டி கேப்சிகம் மட்டும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் சிண்டு, ப்ளீஸ் சிண்டு. எங்க அண்ணன் பண்டி அண்ணன் இருக்காருல்ல, அவர் இப்படிதான் வீட்டுல இருக்கும் போது ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. அவரை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். ஓகே ஓகே, எல்லாம் முடிச்சதா? சீக்கிரம் என்கிட்ட பீஸா கொடுங்க. நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் பீஸா கொண்டு போய் உள்ள மைக்ரோவேவ் அவன்ல வச்சு எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. ரோஸோட அப்பா கிட்ட சர்ப்ரைஸா உடைச்சிடாதீங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா காமிக்கலாம். மைக்ரோவேவ் அவனை ஏற்கனவே நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இந்த சென்டர்ல வச்சு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். பக்கத்திலேயே இருக்கலாம். எப்படி ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டே ராகுல், அங்க இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் உள்ள வைடா, நான் வந்துடுறேன். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கீழே இருக்கிற டவ் தான் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கே. ரெடி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹேய், பீஸா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்களா, சுட சுட டேஸ்டியான ஃப்ரெஷ்ஷான வெஜ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. எப்படி சாப்பிடலாமா? சூப்பரா இருக்கு சிண்டு. சிண்டு, நான் போய் ரோசுடைய அப்பாவை கூப்பிட்டு வரட்டுமா? அவர் பார்த்தா நல்லா ஹாப்பி ஆயிடுவாரு. அவசரப்படாத பூஜா, இங்க பாத்தியா, பீஸா மேல நம்ம பீஸா ஹட்டுக்கெல்லாம் போனா இந்த சில்லி ஃபிளேக்ஸ் போட்டு தருவாங்கல்ல, அந்த சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் போட்டு அப்புறம் பீஸா சீசனிங் போடணும். இதுதான் அந்த பீஸாக்கே வாசத்தை கொடுக்கும் தெரியுமா? இப்படி கொட்டினா நிறைய வந்துடும். இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்கிற சைடு எடுத்து கொட்டலாம். இப்ப பாருங்க, செம வாசம் ஊரையே தூக்க போகுது. வாவ், சூப்பர் சிண்டு. நான் போய் ரோசக்காவையும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். நான் வர்றதுக்குள்ள கட் பண்ணிட கூடாது சிண்டு, ப்ளீஸ் சிண்டு. ரோசக்கா, ரோசக்கா, வாவ், வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணிருக்கியா சிண்டு? நான் கேட்டப்ப ஜொமேட்டோ எல்லாம் இங்க வர்க் ஆகாதுன்னு சொன்னேன். இப்ப எப்படி சூப்பரான வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணி வச்சிருக்க சிண்டு? அச்சச்சோ ரோசக்கா, இது நாங்க ஆர்டர் பண்ணல. சிண்டு, நான், ரோஜா, சோட்டு, ராகுல் அண்ணா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக பண்ணினதுக்கா? அக்கா, நீங்க தானே சொன்னீங்க உங்க அம்மா அப்பாக்கு இன்னைக்கு வெட்டிங் டேன்னு. அவங்கள கூப்பிடுங்கக்கா, சர்ப்ரைஸ் பண்ணலாம். நான் வந்து சென்னையில இருந்து வரும்போதே பீஸா பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ சோ மச் சிண்டு. டாடி டாடி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வாவ், நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பீஸா வாசம் வந்துச்சு. நான் அப்பவே நினைச்சேன், ஓ மை காட், நீங்க தான் இந்த பீஸாவை ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? பாக்குறக்கே ரொம்ப டெலிஷியஸா இருக்கே. யாரு ப்ரிப்பேர் பண்ணது? இன்னைக்கு உங்களுக்கு மாம்க்கு வெட்டிங் டே னா சொன்னதால சிண்டு இத உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஓ மை காட், என்னால இத நம்பவே முடியல சிண்டு. தேங்க் யூ சோ மச் சிண்டு. அங்கிள், இதுக்கு எதுக்கு அங்கிள் தேங்க்ஸ் சொல்றீங்க? நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி தர வேண்டியது எங்களோட கடமை தானே. இந்தாங்க அங்கிள், நீங்க சாப்பிட்டு பாருங்க, ஆண்டிக்கு கொண்டு போய் உள்ள கொடுத்துட்டு வரேன். வாவ், அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. வாவ் சிண்டு, சூப்பர் டேஸ்டியா இருக்கு சிண்டு. தேங்க் யூ சோ மச் சிண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நிறைய பார்பி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.